வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க பவர்ட் பை டக்டக் பெருங்காயம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் தான் பார்க்க போறோம். இதை செய்து காட்ட வராங்க திருமதி சித்ரா ஸ்ரீதரன். வணக்கம். வணக்கம் சித்ரா. வணக்கம், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சித்ரா வெர்சஸ் சித்ரா. அப்ப நல்ல சூப்பரா இருக்கணும் எபிசோட். ஸோ கலகல கலகலன்னு போகணும். நீங்க வந்து ஹெல்த்தியாவும் ஈஸியாவும் ரெசிபி பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன பண்ணி காமிக்க போறீங்க? கோகனட் குல்கந்த் லட்டு. இப்போ கோகனட் குல்கந்த் லட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கோகனட் குல்கந்த் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ரோஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ண தேங்காய் துருவல் ஒரு கப்பு, மிக்ஸ்டு நட்ஸ் ஒரு கப்பு, நெய் தேவையான அளவு, பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன், குல்கந்த் வந்து 1 டீஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி 1 டீஸ்பூன், திராட்சை தேவையான அளவு, கசகசா 1 டீஸ்பூன். குல்கந்த் லட்டு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் மேடம். நெய் கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் விட்டு. ஆக்சுவலாக இந்த லட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அந்த கதை என்னன்னு சொல்லுங்களேன். என் செல்ல பேரனுக்கு வந்து குல்கந்தன்னு கூப்பிடுவோம். அவனை ஆசையாக. ஆமாம். ஸோ அவன் அதுக்காகவே இந்த ரெசிபி நான் வந்து செலக்ட் பண்ணேன். உங்கள் பேரும் ரெசிபியும். ஆமாம், அதனால் இதை வந்து அவனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இப்போ உங்கள் பேரனும் பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஒரு லட்டு பண்ணுறீங்க இல்லையா, எதா சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் அவனுக்கு. நீயே ஸ்வீட் குல்கந்து உனக்கு நான் ஸ்வீட் குல்கந்த் தராங்க. கோகனட் குல்கந்த் லட்டு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாட்டி பண்ணுறாங்கப்பா. கண்டிப்பாக பாரு, பார்த்துட்டு சொல்லு. பாட்டி பண்ணது உனக்கு கொடுத்தா மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லு. வரும்போது கண்டிப்பாக உனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு. இப்போ வந்து இதை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோமா நம்ம? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே, ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ பேரனுக்காக பிடிச்சதை நம்ம பண்ணுறோம். நான் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். எனக்கு கோயம்புத்தூர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ சென்னை பிடிக்காதா உங்களுக்கு? சென்னை கோயம்புத்தூர் வந்து கூலாக இருக்கும், வாட்டரும் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. அதனால் எனக்கு அது அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அப்புறம் வேற சமையல் வந்து எப்போ கற்றுக்கிட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியா? பிஃபோர் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும், கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே செய்ய செய்ய அப்படியே பழகிட்டேன். உங்கள் ஆற்றுல என்ன பிடிக்கும்? எங்கள் ஆற்றுல வந்து அவர் சாம்பார் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அவியல். ஓகே. உங்க பசங்களுக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். ரவா செய்யவா? உங்க பசங்க என்ன பண்றாங்க? பெரியவர் வந்து சிஏ முடிச்சுட்டு மஸ்கட்ல இருந்தாரு, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தாரு, இப்ப பெங்களூர் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. சின்னவன் வந்து மியூசிக் மியூசிஷியன். நீங்க பாடுவீங்களா? அவர் மியூசிக்? நான் பாடுவேன். கத்துண்டேன் பட் பாடுறது கர்நாடிக் கத்துண்டேன். பட் லைட் மியூசிக் கர்நாடிக் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ராஜேஷ் வைத்யா, வீணை, மகாநதி சோபனா, எம்எஸ் அம்மா, எல்லாரும் இதுக்கும் போய் பிசிச்சுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதே அளவு லைட் மியூசிக் எஸ்பிபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கல்யாணம் ஆயிடுதா? ஆ. இப்போ மருமகன் என்ன பண்ணுறாங்க? தெரியுமா, அதான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓ சார். ரெண்டாவது? ஆ, அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நட்ஸ் வந்து எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே. இது வந்து லைட்டா ஒரு பிரட்ட பிரட்டிட்டா போதுமா? இதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ண போறோம்? அடுத்து இது குல்கந்த். குல்கந்த் இது வந்து 1 டீஸ்பூன். அடுத்து இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ண போறோம். எல்லாம் ஆட் பண்ணுங்க. கிரேப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, கசகசா, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிடும். ஆமாம், ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். இன்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்க கல்யாணம் ஆன புதுசில்? ஃபஸ்ட்டு அவருக்கு சாம்பார். உங்கள் பசங்களுக்குலாம் நீங்கள் பண்ணுறதுலே ரொம்ப பிடிச்சது சாம்பார்லாம் விட்டுருங்கோ, சாம்பார் அவியல் அதெல்லாம் விட்டுருங்கோ. அதை தவிர வேறு என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குன்னு? ஒரு சிக்னேச்சர் டிஷ் ஏதாவது இருக்குமே? கிச்சடி, அந்த கேரட்ஸ் அப்படி இட்லி, அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஏதாவது கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஆ, பண்ணுவேன். இப்போ பேரன் வந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே? ஆமாம். அவ்வளோதானா? அவ்வளோதான்.
ஃபர்ஸ்ட் ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆறு எடுத்தாமா? ஆறு எடுத்தோம். உருட்டிடலாமா? உருட்டிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் இந்த குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் கரெக்ட். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வைங்களா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இந்த தேங்காய் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? தேங்காய் வந்து துருவி லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு அப்புறம் ரோசஸ் கலர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம அட்ராக்ஷனாக குழந்தைகளுக்கும் பிடிக்கும். தானே மெயின் இன்க்ரீடியண்ட்டும் அந்த வாசனையோடு நல்லாயிருக்கும். தேங்காயை வந்து லைட்டாக நெய்யில் வந்து தேங்காயை லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க இல்லை, லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ரோஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், நல்லாலையோ பார்த்தோன்னே அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் எதுவும் இல்லை, டக்குன்னு இதை பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ரெடியாக பண்ணி 5 நிமிஷத்துக்கு ரெடியாகும். நல்லா ஹெல்த்தியும் கூட. தேங்காய் குல்கண்ட் லட்டு செய்முறை. ஒரு கடாயில் நெய் விட்டு நெய் காய்ந்தவுடன் மிக்ஸ்டு நட்ஸ் சேர்க்கவும். 2 நிமிடம் வதங்கியவுடன் பேரிச்சம்பழம் பேஸ்ட், குல்கந்த், திராட்சை, கசகசா சேர்த்து எல்லாமாக சேர்த்து ஒன்றாக வந்தவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு உருண்டைகளாக உருட்டி தேங்காய் துருவலில் புரட்டி பரிமாறவும். சுவையான தேங்காய் குல்கந்த் லட்டு ரெடி. இப்போ கோகனட் குல்கந்த் லட்டு வந்து ரெடி ஆயிடுத்து. ரொம்ப சிம்பிள், ஈஸியா இருக்கு. பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அதுக்கு மேல வந்து வேற ஏதோ டெக்கரேட் பண்றேன்னு வேற சொல்லிருக்கீங்க. பிஸ்தா சூப்பர். இப்போ ஸ்வீட்டு கோகனட் லட்டு முடிஞ்சது. அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்கானு போறீங்க? அதுவும் சிம்பிளா ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது ஒரு காரம் கான் வடை. ஸ்வீட் கார்ன் வடைக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் 1 கப், கடலை மாவு 1/2 கப், வெங்காயம் 1, அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், துருவிய கேரட் 2 டேபிள்ஸ்பூன். ஸ்வீட் கார்ன் வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுங்க. அரைச்ச ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் கார்னை வந்து 1/2 அரைச்சிக்கணும் இல்லையா? அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்? வெங்காயம். வெங்காயம், பச்சை மிளகாய். காரம் வந்து அவ்வளவு தகுந்த பார்த்துக்கலாமா? அடுத்தது கேரட் இல்ல கோஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். நல்லா வெஜிடபிள் சொல்லு. அடுத்தது மஞ்சள் பிடிக்கும். சோம்பு. லாஸ்டா வந்து பைண்டிங்காக தான் நம்ம வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்கிறோம். ஆமா கரெக்ட். கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுடலாமா? போட்டுடலாம். கருவேப்பில இதுக்கு வந்து கொத்தமல்லி தான் ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லா. ஆமா. உப்பு. உப்பு பாருங்க, நான் போடுறேன். நான் கொஞ்சமா தான் போடுவேன் பாருங்க. போதுமா? கடலை மிளகு அதே அளவு அரிசி. ஓகே, கடலை. அரிசி மாவு. அவ்வளவுதானே? கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாமா? தண்ணி வேண்டாம் வேண்டாம். இதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி தேவையில்லை. தண்ணி தேவையில்லை. அப்படியே உருட்டி அப்படி தட்டி எண்ணெயில் பொரிச்சு பொரிச்சு எடுத்தேன். ரொம்ப டக்குன்னு போய் யாராவது டிசைன் கெஸ்ட் யாராவது கூட உடனே உடனே செஞ்சிடலாம். இப்போ ஃப்ரீ டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ அதை நீங்கள் அதில் என்ன பண்ணுவேன்? நான் வந்து மியூசிக் தான் நிறைய கேட்பேன். கேட்பேன். அதுக்கப்புறம் அந்த கோலம் போடுறது, ஹேண்ட் ஒர்க், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியான ஒர்க்லாம் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறேன்? பீட்ஸில் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் எம்ப்ராய்டரிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போய் இப்போ உங்களோட இதெல்லாம் நீங்களே பண்ணி போயலாம். இல்லை இப்போ இல்லை, முன்னாடி பண்ணியிருந்துருப்பேலோனோ? முன்னாடி வேலை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே.
இந்த நிலவு தோரணும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். வெல்கம் பாசியில் வந்து இந்த ஸ்ரீராம் ஜெயம், வெல்கம் பெருமாள், அந்த மாதிரி ஸ்பாஞ்சில் பொம்மையெல்லாம் போடுறது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங் நிறைய, கிளாஸ் பெயிண்டிங், எம்போஸ் பெயிண்டிங் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய மாட்டு பொண்ணு சமைக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப ஹெல்த்தியாக வேற சமைக்கிறாங்கல்ல, ஸோ அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவ செய்கிற எல்லாமே பிடிக்கும். பர்டிகுலராக சொல்லணும்னா இது நல்லா பண்ணுவோம், பிரியாணி சூப்பராக பண்ணுவோம், வெஜிடபிள் பிரியாணி. ஃபர்ஸ்ட் மாட்டு பொண்ணு சொல்றீங்களா, செகண்ட் மாட்டு பொண்ணு சொல்றீங்களா? ரெண்டு பேருமே பிரியாணி எக்ஸ்பர்ட். ரெண்டு பேருமே வா. சரி, ரம்யாவுக்கும் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பெரிய மாட்டு பொண்ணு பேரு திவ்யா. திவ்யா, ஓகே. நான் பேர் சொல்லி கேட்டுறேன். அப்ப திவ்யா சமைச்சதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ரம்யா சமைச்சதுல? ரம்யாவும் பிரியாணி, ரெண்டு பேருமே அதான் நல்லா பண்ணுவாளா? சரி, அப்ப நான் உங்க ஆத்துக்கு வரேன், நாளைக்கு பிரியாணி சாப்பிடறதுக்கு வரேன். கண்டிப்பா வாங்க, சீக்கிரம் வாங்க. காஞ்சிருத்து நினைக்கிறேன், போடலாமா ஒன்னொன்னா? நம்ம பாருங்க, செட்டு ஃபுல்லாக வாசனையாக இருக்கு. பாருங்க, அங்கே இருக்கவாலாம் வந்து எப்போ வந்து ரெடி ஆகும்னு காத்துட்டுருக்கா. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் இல்லையா? நீங்கள் பண்ணுற சமையலே வந்து உங்கள் மருமகளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரம்யாவுக்கும் திவ்யாவுக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். திவ்யாவுக்கு உப்மா ரொம்ப பிடிக்கும், சாம்பார் அது ரொம்ப பிடிக்கும், சாம்பார் அவியல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரம்யாவுக்கு தக்காளி சட்னி அது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் உப்மா, அவளுக்கும் உப்மா பிடிச்சிருக்கு, ரவ உப்மா பிடிச்சிருக்கு. உங்கள் ஆத்துக்காருக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல. சில ரவ உப்மா வந்து எல்லாருமே நல்லா பண்ணுவான்னு சொல்ல முடியாது, அது ஒரு கை பக்குவம் தான். அது டேஸ்டாக வருதுங்கிறதே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன தொட்டுக்கலாம்? சாஸ், தக்காளி சட்னி, கிரீன் சில்லிஸ், எது வேணாலும் தொட்டுக்கலாம். புதினா சட்னியோ இல்லைனா வந்து தக்காளி சட்னி, தக்காளி சாஸ் நல்லா இருக்கும் இல்லையா? சரி, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணிடுவோம், அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் வடை செய்முறை: ஒரு பவுலில் அரைச்ச ஸ்வீட் கார்ன், வெங்காயம், பச்சை மிளகாய், துருவிய கேரட், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி போட்டுற வேண்டியதான். எடுத்துட்டோன்னா நல்லா கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி. இப்போ ஸ்வீட் கார்ன் வடை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. சாப்பிடும்போது சத்தம் கேட்குறதுல உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்ன் வடை இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிடலாம், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கோகோனட் குல்கன் லட்டு அப்புறம் ஸ்வீட் கார்ன் வடை ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ, நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயாடிவிக்கு மிக்க நன்றி. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர மெயில் ஐடியில் வந்து உங்களுடைய பேர், ஃபோட்டோ, அப்புறம் வயசு, என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எழுதி அனுப்புங்க. நான் வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம்.